டாக்டர் அருள் ஜோசப்ராஜ் வெல்கம் ஆல் மனித வாழ்க்கையின் மையம் அன்பும் மகிழ்ச்சியுமாகும் இன்றைய உலகியல் உளவியல் களத்தில் நாம் காண இருப்பது எப்பொழுதும் இருப்பது எப்படி இதில் நம்ம முப்பத்தி ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம் தினமும் கண் விழிக்கும்போது உயிரோடு இருப்பதற்கு கடவுளே காரணம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களை நீங்களே விரும்புங்கள் ஏனெனில் நீங்களே தனித்துவம் வாய்ந்தவர்கள் உங்கள் வழியில் நீங்களே அதிசயிக்கத்தக்கவர் பத்து முதல் இருபது நிமிடம் தினமும் ஜாக்கிங் செய்யுங்கள் நீர் அதிகம் பருகுங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு லிட்டர் ஒவ்வொரு நாளும் பத்து நிமிடம் அமைதியாயிருங்கள் காலை உணவை ஒரு மன்னனைப் போலவும் மதிய உணவை ஓர் இளவரசனைப் போலவும் இரவு உணவை ஓர் ஏழையைப் போலவும் உண்ணுங்கள் ஆற்றல் உற்சாகம் மற்றும் அனுதாபத்துடன் வாழுங்கள் அதிகம் சிரியுங்கள் புன்னகை செய்யுங்கள் உங்கள் அகம் மகிழ்ச்சியோடு இருக்கிறது நீங்களும் மகிழ்ச்சியோடு இருங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வையும் அனுபவியுங்கள் புதிய முயற்சி செய்யுங்கள் உங்களைத் தவிர வேறு எவரும் உங்கள் மகிழ்ச்சிக்கு பொறுப்பேற்க முடியாது குறைந்தபட்சம் மூன்று பேரையாவது ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வையுங்கள் ஒவ்வொரு நாளும் நல்ல பிறருக்கு கொடுங்கள் உங்கள் இறந்த காலத்தோடு அமைதியாயிருங்கள் அது உங்கள் நிகழ்காலத்தை பாதிக்காது உங்கள் செயல்களை மிகவும் தீவிரமாக எடுத்து கொள்ளாதீர்கள் உங்கள் வாழ்க்கையை பிறரோடு ஒப்பிடாதீர்கள் ஏனெனில் அவர்களது வாழ்க்கையைப் பற்றி உங்களுக்கு எந்த கருத்தும் தெரியாது உங்கள் ஆற்றலை வீணாக்காதீர்கள் நீங்கள் நோய்வாய்ப்பட்டுள்ள போது உங்கள் பணி உங்கள் மீது அக்கறை கொள்ளாது உங்கள் நண்பர்கள் உங்கள் மீது அக்கறை கொள்வார்கள் உங்கள் குடும்பத்தோடு எப்பொழுதும் தொடர்பு கொள்ளுங்கள் எழுபது வயதிற்கு மேல் உள்ளவர்களிடம் ஆறு வயதிற்கு கீழ் உள்ளவர்களிடம் நேரத்தை செலவிடுங்கள் பயனற்ற மகிழ்ச்சியற்ற மற்றும் அழகற்றவைகளிடமிருந்து விலகுங்கள் யோகா தியானம் மற்றும் வழிபாட்டிற்கு நேரம் ஒதுக்குங்கள் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது உங்கள் பிரச்சனை இல்லை எதிர்மறை எண்ணம் கொள்ளாதீர்கள் மாறாக உங்கள் ஆற்றலை நிகழ்கால நேர்மறை செயல்களில் செலவிடுங்கள் மிகையான செயல்களில் ஈடுபடாதீர்கள் உங்கள் எல்லைக்குள் இருங்கள் நல்லதோ கெட்டதோ சூழல் ஒரு நாள் மாறும் நேரம் அனைத்தையும் குணப்படுத்தும் கனவு காணுங்கள் விழித்திருக்கும் போது பகைமை என்பது நேர வீணாக்குதல் உங்களுக்கு தேவையானதை நீங்களே பெற்றிருக்கிறீர்கள் உங்களுக்கு தேவையானதை நிச்சயம் பெறுவீர்கள் தினமும் எட்டு மணி நேரம் உறங்குங்கள் வாழ்க வளமுடன் வளர்க தமிழுடன் மீண்டும் சந்திப்போம் சந்திக்கும் வரை சிந்திப்போம்